ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் வந்து லூலு மால் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது மால்னு சொல்ல முடியாது, நான் ஹைப்பர் மார்க்கெட் தான். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் எல்லாமே வச்சிருக்காங்க. அது ஓப்பன் பண்ணி ஒரு 2 வாரம் பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடு. சரி, நம்மளும் சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஃபர்ஸ்ட் உள்ள போன வந்து பார்த்தீங்கன்னா கிராஸரி ஐட்டம்ஸ், அப்புறமா ஃபாரின் சாக்லேட்ஸ், ஃபாரின் டேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோஸ்டர்ஸ், பல்சஸ் இந்த மாதிரி தனித்தனியாக செக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அது மூலம் சாக்லேட்டுக்கு வந்து ஒரு பெரிய செக்ஷன் வச்சிருக்காங்க. ஒரு 2-3 வாரம் கழிச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக்ஸ், ட்ராலிஸ், அப்புறம் சைக்கிள்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஒரு தனி செக்ஷனே வச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட் லேப்டாப்ஸ், ஃபோன்ஸ், அப்புறம் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஹப்பே வச்சிருக்காங்க. லேப்டாப், கேமரா, டிவி, ஸ்பீக்கர், பிளே ஸ்டேஷன், அப்புறம் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே வச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தனியாக ஸ்பெக்ஸ், அப்புறம் காஸ்மெட்டிக்ஸுக்கு தனியாக உள்ள ஸ்டோர் வச்சிருக்காங்க. அப்புறமா இந்த மாதிரி கீபோர்டு, வாட்சஸ், அப்புறம் ஹோம் டெக்கர் இந்த மாதிரி நிறையா தனித்தனியாக வச்சிருக்காங்க. அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஃப்ரோசன் ஐட்டம்ஸில் அப்படியே ஏ டு செட் வச்சிருக்காங்க. அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கஃபே வச்சிருக்காங்க, நான்வெஜ், வெஜ்னு இந்த மாதிரி ஃபுட்ஸ் வச்சிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சேட் ஐட்டம்ஸ், கிச்சன், அப்புறம் அவன் பேக்கடு, பேக்கரி இந்த மாதிரி தனித்தனியாக வச்சிருக்காங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கிராப், ஃபிஷ், லேம்பு, அப்புறம் சிக்கன் இந்த மாதிரி தனித்தனியாக கறி ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் கெபாப், சாசேஜ், அப்புறம் போர்க்கெல்லாம் வச்சிருக்காங்க. இன்னும் சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே மசாலா, ஸ்பைசஸ்லாம் போட்டுருவாங்க ரெடிமேட் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் கூட ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்காங்க. மெயினாக பில் கவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வச்சிருக்காங்க. நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா ஆல்ரெடி லூலு மால் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.